வெல்கம் டு அவர் சேனல் இந்த உடல் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர் முடிவுகள் வெளியாகியுள்ளது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த உடல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தத விட மார்க் வந்து அதிகமாக வந்திருக்கு இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க் வரல மெயினாக பயாலஜி வந்து நான் நல்லா தான் எழுதியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க் வரல இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஃபெயில் ஆயிருந்தாங்க ஸோ அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு முப்பத்தி ரெண்டு வருது முப்பத்தி மூணு வருது நான் இந்த மாதிரி வந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போட்டால் பாஸ் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் பாருங்கள் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் தான் ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் ரெண்டு மார்க் போட முடியுமான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ வீணாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய மணி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் இன்னும் அந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்டால் வச்சுக்கோங்களேன் சில மார்க் முப்பத்தி ரெண்டு இருக்கிறத அதுலேருந்து மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்ருவாங்க ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ இப்போ தேர்வுகள் துறை இயக்கம் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டமாக வந்து பார்த்தினா மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ் அதாவது டெம்பரவரி ஷீட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ரீடோடலிங் ரீவேல்யூஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு செய்தி உறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தினா ப்ரெஸ்லீஸ் போட்டிருக்காங்க அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னையார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் மறுக்கூட்டல் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் ரீடோட்டலிங் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகல் ஸோ ஸ்கேன் காப்பி நீங்கள் எழுதிய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து வாங்கி பார்க்கலாம் எப்படி வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க டூ மார்க் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு ஸோ கரெக்டாக வந்து மார்க் கொடுத்துருக்காங்களா கரெக்டாக டோட்டல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சில மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் அதாவது வர ஜூலை ஒன்றாம் தேதி முற்பகல் பதினோரு மணி முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாகும் தனித்தேர்வர்கள் டபிள்யூடபிள்யூ டாட் டிஜிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக தங்களது தேர்வன் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த மதிப்பெண் சாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா லெவன்த்து ஷீட் அவ்வளோ தேவையில்லை ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தினா அடுத்த கல்வியாண்டில் இந்த மாதிரி நீட்டு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டென்த்து லெவன்த்து ஸோ டென்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆள் பாஸ்ங்கிற சர்ட்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பாங்க லெவன்த்தில் வந்து பார்த்தினா உங்களுக்கு மார்க் இருக்குது அதனால் நீங்கள் அடுத்த கல்வியாண்டில் நீட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லெவன்த்து ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இது ஒன்று இன்னொன்று என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கும் முறை ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இப்போ நான் என்னோடய ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்துருக்கேன் இது வந்து எனக்கு கரெக்டு இதுக்கு வந்து மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீவாலுஷன் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டோட்டல் பண்ணலாம் கரெக்டாக வந்து பார்த்தினா டோட்டல் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க மார்க் வந்து அதிகமாகுது அப்படின்னு கேன் ஸ்கேன் காப்பியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ப்ராசஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தினா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கும் முறை விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஜூன் முப்பது வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் ஏழாம் தேதி அதாவது வந்து ஜூலை ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தான் மெயினு விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் இவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு மட்டுமே தேர்வாளர்கள் விண்ணப்பிக்க இயலும் ஒன்று விடைத்தாள் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கூட்டல்னு சொல்லியிருக்காங்க தேர்வாளர்கள் தங்களது விடைத்தாளின் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவான முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மெயினாக விடைத்தாள் நகல்கள் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறு மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பிக்க இயலும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மறுமதிப்பீடு அதாவது உங்கள் பேப்பரை வந்து சரியாக கரெக்ஷன் பண்ணல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் மறுக்கூட்டல் போட்டவங்க உங்களுடைய பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீவல்யூஷன் பண்ண சொல்ல முடியாது ஸோ ரீவால்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண உங்களுக்கு மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் எது வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க நான் எழுதுறது வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீவல்யூஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஆனால் ரீடோட்டல் போட்டு ரீவல்யூஷன் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இதனால் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மதிப்பெண் மறுக்கூட்டல் கூறிய விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாளின் நகல் கூறி விண்ணப்பிட இயலாது மதிப்பண் மறுக்கூட்டல் கூறி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தினா விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க விடைத்தாளின் நகல் பெற பிறகு அவர்கள் மறுக்கூட்டல் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் ஸோ விடைத்தாளுடைய நகல் பெற்ற பிறகு அவங்க தான் வந்து பார்த்தினா மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாருமே கேட்குற கொஷ்ஷன் வந்து பார்த்தோன்னா லெவன்த்து மார்க்ஷீட்டுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ லெவன்த்து ஷீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு எதாவது ஒரு எக்ஸாமு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமேஷன் எழுதுறோம்னா அதுக்கு வந்து ஆகும் ஏன்னா இந்த கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மதிப்பெண் இல்லை வெறும் ஆல் பாஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பாங்க ஏதாவது நுழைவுத் தேர்வுகள் நீங்கள் எழுதுறீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீட்டு ஜேஇ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் மார்க்ஷீட் வந்து கேட்பாங்க ஏன்னால் ப்ளஸ் ஒன் மார்க்ஷீட்டில் வந்து பார்த்தினா இப்போ வந்து மார்க் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா லெவன்த்து மார்க்காக அதிகமாக எங்கேயும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க டுவெல்த்து மார்க் அடிப்படையில் தான் எல்லாமே காலேஜ் அட்மிஷன் அக்ரி ஆகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும் பி ஃபார்ம் ஃபார்மு எல்லாமே வந்து பார்த்திங்கனா டுவெல்த் ட்வெல்த் டுவெல்த்து மார்க் பேஸ் பண்ணி தான் லெவன்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கேட்பாங்க லெவன்த்து மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரூஃப் கோசுரம் தான் வச்சுக்குவாங்க ஸோ லெவன்த்து பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே வந்து போதும் ஸோ இதான் அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூமெண்ட்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாணவ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ